பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மலர்விழி 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 அறிவழகா தங்கம்மா, உங்கள் மகள் மலர்விழி பூலோக சுந்தரியாக குல பத்தினியாக நூறாண்டு காலம் வாழ்வாள். போய் ஏமாற்று. ஜாதகப்படி இந்த குழந்தைக்கு அற்ப ஆயு. முட்டாள் ஜோதிடனே, இவளின் தலையெழுத்து 16 வருடங்கள் தான் என்பது உனக்கும் தெரியும். சொல், இது உண்மைதானே? மலர்விழி, என் மலர்விழிக்கு அற்ப ஆயுளா? ஆச்சாரியரே, மலர்விழி இவள் வாழப்போவது 16 வருடங்கள் தான். தைரியமாக இரு தங்கம்மா, தைரியமாக இரு. ஜோதிட சாஸ்திரத்திற்கெல்லாம் மேலான அந்த ஆண்டவனை நம்பி துயரத்தை மறக்க முயற்சி செய். இல்லை, இல்லை, எனக்கு அந்த சக்தி இல்லை. என் மகளுக்கு அற்பாயுள் என்று கேட்டதிலிருந்து என் உயிரே போய்விடும் போல் உள்ளது. ஜாதகம் பொய்யாகாது. ஆமாம், ஜாதகம் பொய்யல்ல. கவலை வேண்டாம், எதற்கும் ஒரு தீர்வு உண்டு என்று கேட்டதில்லையா? பெண்ணின் ஜென்ம ஜாதகப்படி அவளின் திருமணம் வரைதான் இந்த கஷ்டங்கள். அதை கடந்து விட்டால் மறு ஜென்மம். அப்படியென்றால் சொல்கிறேன், 16 வயது முடிவதற்குள் உங்களின் மகளை ஏற்ற ஒருவனுக்கு மனமுடித்து வையுங்கள். அப்படியா ஆச்சாரியரே? பரிகாரம் இவ்வளவு சுலபமானதா? இல்லை, மலர்விழியின் திருமணம் சுலபமானது அல்ல. இவளை கைப்பிடிப்பவன் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மந்திர வித்தைகள் தெரிந்த அதர்வன வேத பண்டிதனாக இருக்க வேண்டும். இல்லையேல் அவன் வீர வித்தைகள் தெரிந்த மாவீரனாய் இருக்க வேண்டும். முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். ஆச்சாரியரே, தம் வாக்கு பொய்யாகாது. என் மலர்விழிக்கு ஏற்ற மணாளன் நிச்சயம் பிறந்திருப்பான். ஆமா ஆச்சாரியரே, தக்க தருணத்தில் பரிகாரம் சொல்லி எங்கள் குல விளக்கை காப்பாற்றினீர்கள். வணங்குகிறோம். அம்மா, தங்கைக்கு கணவன் வேண்டுமே என்று கவலைப்படாதீர்கள். தோ இப்பொழுதே இந்த வண்டியில் சென்று அவரை எங்கிருந்தாலும் கூட்டி வருகிறேன்.
மூன்று உலகங்களையும் ஆள நான் மேற்கொண்ட மகாபலியாக திற்கு 16 கன்னி பெண்கள் தேவை. 15 பேர் கிடைத்து விட்டார்கள். பயங்கரம் குருதேவா, எனது மகாபலி யாகத்திற்கு தேவையான 16வது கன்னி பெண்ணை அழைத்து வந்து அனைவரையும் பலி கொடுத்து விட்டால் நான் நினைத்தது நிறைவேறும். நீங்கள் கேட்கும் அந்த பெண்ணுக்கு 16 வயது முடிந்திருக்க வேண்டும். திருமணம் ஆகாதவளாக இருக்க வேண்டும். அதோடு கண்களை கவரும் அழகு சுந்தரியாகவும் இருக்க வேண்டும். அப்படி ஒருத்தி கிடைப்பாளா? கிடைப்பா. என் பலிக்காகவே பிறந்தவள். அவளை பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் 16 ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். யார் அவள் குருதேவா? உஜ்ஜயினியில் இருக்கும் அறிவழகன் மகள் மலர்விழி. நான் கேட்கும் அனைத்து லட்சணங்களும் பொருந்தியவள் அவள் ஒருத்திதான். அறிவழகன் தன் குடும்பத்தோடு மாதவி நதிக்கரையில் வந்து தங்கியிருக்கிறார். அங்குதான் இப்போது மலர்விழியும் இருக்கிறார். அவளை அபகரித்துக் கொண்டு வந்துவிடு. போ. உத்தரவு குருதேவா. காலபைரவா, 16 வருடங்களாக நீ செய்யும் பாவச் செயல்களை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று நீ செய்ய போகும் பாவச் செயல் முடிவு என்ன தெரியுமா? உனக்கு நன்மைகளை தருவதற்கு பதில் உன்னையே பலி வாங்கிவிடும். இது என் எச்சரிக்கை. யாருக்கு வேண்டும் உன் உபதேசம்? மதிகிட்ட உடனே நீ ஆணவத்தால் ஆடிக்கொண்டு இருக்கிறாய். எந்த யுகத்திலும் இதை போன்ற காரியத்தில் வெற்றி பெற்றவர்கள் எவரும் இல்லை. வேண்டாம், உன் தீய எண்ணங்களை விட்டொழித்து நல்லவனாக வாழ். வேண்டாம் வேண்டாம், நீ தரப்போகும் வலியினால் உனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. விட்டுவிடு சனியன், வெளியே. ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறாய். நான் சொல்வதை கேட்டுக்கொள். நான் இருக்கு வரை உன் எண்ணம் ஒரு நாளும் நிறைவேறாது. அடே அதிக பிரசங்கி, என்னை யாம் மிரட்டுகிறாய்? புஜங்கா, என் முன் உடனே வா. பயங்கரா குருதேவா, ஓ போய் மலர் விழியை அபகரித்து வா. உத்தரவு குருதேவா. மலர்விழி, 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 thank you.
தெரியாது என்று கேலியாக பேசுகிறாயா? எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வந்து விடுவேன். உங்கள் பண்புக்கு என்னன்றி. எதற்காக என் கண்களை உற்று பார்க்கிறீர்கள் கண்ணியே? நம் சந்திப்பு ஜென்ம ஜென்மங்களாக தொடரும் சந்திப்பாக தோன்றுகிறது. இன்று என்னுடைய இதயத்திலும் அதே உணர்வுதா? என்றால் உன் இதயத்தில் எனக்கு ஒரு நிலையான இடம் இருக்க வேண்டுமே. உங்களை ஒரு நாளும் மறக்க முடியாதே. எனது பெயர் மனமோகனன். ஜோதிட சாஸ்திரத்திலே பண்டிதனாக படிக்கிறேன். ஆஹா, அப்படியா? எங்கே என் கையை பாருங்க. தாமரை இதழின் மென்மை. இது தெரியாதா பண்டிதரே? இங்கே என் கையில் உள்ள ரேகையை பாருங்க. குமரி, உன் அழகை பருகும் என் பார்வை கைபார்த்து சொல்ல தயாரா இல்லை. பிறகு எதற்கு என் கையுடன் கை சேர்த்துக் கொண்டு? என்றும் உன் கைபிடித்து காப்பாற்றப் போகிறவன் நான் அல்லவா? ஆஹா, தங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனையில் நினைவா? மன்னிங்க, அதை பற்றி முடிவெடுக்க வேண்டிய தகுதி அருகதை உமக்கும் இல்லை எனக்கும் இல்லை. அதற்கு தந்தை இருக்கிறார். என் தோழியின் குரல். மறக்காதீர்கள், நான் வருகிறேன். மலர்விழி, மலர்விழி. மலர்விழி! என்ன என்ன ஆயிற்று தங்கம்மா? மலர்விழியை காணும், அவள் தோழிகளும் இங்கில்லை. இங்குதான் எங்காவது இருப்பாள். எதற்கம்மா இந்த கவலை? கவலைப்படாமல் எப்படியடா நான் இருப்பேன்? மலர்விழிக்கு 16 வயது முடிய போகிறது. அந்த பயத்தில் எனக்கு இரவில் கெட்ட கனவுகள் வருகிறது. நீ எப்போதும் அதே நினைவில் இருப்பதால் தான் இந்த கவலை உனக்கு. மலர்விழிக்கு திருமணமாக வேண்டும் என்பதற்குத்தானே தீர்த்த யாத்திரை புறப்பட்டோம். என்ன பலன் கிடைத்தது? இன்னும் அவளுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லையே. அதற்காகத்தானே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் தங்கம்மா. பவழவண்ணா, உஜ்ஜை நீங்க அருகில்தான் இருக்கிறது. நீ அனைவரையும் அழைத்துக் கொண்டு அங்கு சென்று விடு. இங்கு பக்கத்தில் ஒரு ஜோதிடர் உள்ளார், அவரை சந்தித்து மலர்விழிக்கு ஏற்றவரன் பார்த்து வருகிறேன். நீங்கள் புறப்படுங்கள். பவழவண்ணா, என்ன யோசிக்கிறாய்? மலர்விழி எங்கே என்று தேடு. போ, சீக்கிரம் போ. சரியம்மா. யாருடையது இந்த ஆடை? அந்த பண்டிதருடையது. எந்த கலையில்? குறும்புக்காரி, நாக்கை அறுத்து விடுவேன். என்ன நடந்தது? மலர்விழியை காணவில்லை, இங்கே எங்களோடுதான் வந்து கொண்டிருந்தாள். மலர்விழி, 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 பிடி என்னை, மலர்விழி. அவளை தேடிக் கொண்டு போன அவள் அண்ணனும் காணவில்லை. அவர்களுக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லை. பயப்பட வேண்டாம், அவர்கள் இப்படித்தான் போயிருப்பார்கள் இல்லையா? ஆமா, இப்படித்தான். இந்த வழியாக வா, போகலாம். மலர்விழி, மலர்விழி,
அப்படி நான் ஐயோ அவளுக்கு என்ன நேர்ந்ததோ சரி நீ இவரை கவனமாக பார்த்துக்கொள் நான் உன் தோழியை தேடி கண்டுபிடித்து வருகிறேன் காட்டிலும் மிருதுவான மனிதன் பூமிக்கு வந்த நிலவு தூங்கும் அழகி தூங்காத எண்ணங்கள் கொடி போன்று துவண்டு கிடக்கும் கோதை கண்விழிப்பாய் கொஞ்சம் இசை குரல் உன்னுடைய குரலா குயிலின் குரலா கொஞ்சம் பேசி காட்ட மாட்டாய் கிழித்துச் செல்லும் மின்னலை விட ஒளி மிகுந்த கண்கள் நியாய அநியாய பிரச்சனை அரங்கத்தில் அந்தரங்கத்தில் அல்ல தண்டனைக்குரியது கண்ணமல்ல கண்ணியே தூண்டும் முன் பருவம் சோலையில் காற்று சொன்னது நேற்று காவிய பெண்ணே வருவாயது கண்கள் இரண்டும் காதலில் ஏங்கும் கண்கள் இரண்டும் காதலில் ஏங்கும் நான் அள்ளிக்கொள்ளவா பருவமே வாவா சோலையில் காற்று சொன்னது நேற்று காவிய பெண்ணே வருவாயென்று கண்கள் இரண்டும் காதலில் ஏங்கும் நான் அள்ளிக்கொள்ளவா பருவமே வாவா கரிய கூந்தலா இது முகிலா வலையா இடையா கொடியா மின்னல் வடிவா இளமைய கேளடி மயக்கமும் பாரடி
இளமய கேளடி மயக்கமும் பாரடி நாளை வராது ஆசை விடாது சோலையில் காற்று சொன்னது நேற்று காவிய பெண்ணே வருவாய் என்று கண்கள் இரண்டும் காதலில் ஏங்கும் நான் அள்ளிக்கொள்ளவா பருவமே வாவா திருமகள் வயது ஒரு பதினாறு சித்திரை திங்களில் வரும் முழு நிலவு பேசும் கண்ணா பெண் இவள் பார்த்தால் பேசும் கண்ணால் பெண் இவள் பார்த்தால் இரவும் உறவும் நினைவில் வருமே சோலையில் காற்று சொன்னது நேற்று காவிய பெண்ணே வருவாய் என்று கண்கள் இரண்டும் காதலில் ஏங்கும் கண்கள் இரண்டும் காதலில் ஏங்கும் நான் அள்ளிக்கொள்ளவா பருவமே வாவா இவளை கைப்பிடிப்பவன் தலைமையும் நெஞ்சிலே உறுதியும் உள்ளவனாக இருக்க வேண்டும் உன் பெயர் எட்டி நிலங்கள் மலர்விழி மலர்விழி என்ன இது செய்த உதவிக்கு கொடுக்கும் பரிசு கட்டாரி எடுத்து காட்டுகிறாள் இவர் நம்மை இன்று ஆபத்திலிருந்து காப்பாற்றிய மாவீரன் தங்கள் பெயர் ஜெய விக்ரமசேனன் நாடு இதே தாயகத்தில் திருவூர் என்பது ஓ உங்களுக்கும் இந்த பக்கமா அதுதான் இத்தனை துடிப்பாக இருக்கிறீர்கள் நம்பவராகிவிட்டீர்கள் வரவேற்கிறேன் என் பெற்றோரை அறிமுகப்படுத்துகிறேன் மன்னியுங்கள் எனக்கு நேரமில்லை அவசரமாக குருதேவரை தரிசிக்க செல்கிறேன் குருதேவர் என்ற பிறகு மறுத்து பேச முடியுமா உஜ்ஜயினி ராஜ வீதியில் எங்கள் வீடு அப்பா அங்கே பிரபல வர்த்தகர் அறிவழகனார் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு அவசியம் வர வேண்டும் முயற்சி செய்கிறேன் முயற்சி எதற்கு புரிந்துவிட்டது பூங்குடி அசைந்தால் பேசவும் வேண்டுமா வருகிறேன் வணக்கம் வணக்கம் இதோ பாருங்கள் காலக்கணக்கின்படி அந்த மரக்களை விழுவதற்கும் நீங்கள் அதில் சிக்குவதற்கும் சரியாக இருந்தது எத்தனை பாராட்டினாலும் மிகையாகாத மேதை சிறந்த ஜோதிடர் நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் மகளுக்கு பொருத்தமான வரம் தேடுகிறீர்கள் திருமணம் ஆகத்தான் போகிறது ஆனால் மாலையிடும் முன்னால் ஏதாவது தடைகள் வரக்கூடும் தம்மை போன்றவரின் நட்பு எனக்கு கிடைத்தது என் அதிர்ஷ்டம் என்றே நினைக்கிறேன் என் பெயர் அறிவழகன் என்பார்கள் நான் ஒரு வியாபாரி உஜ்ஜயினியில் வசிக்கிறேன் தாங்கள் என்னோடு வந்து ஓரிரண்டு தினம் எனது விருந்தாளியாக இருக்க விரும்புகிறேன் மன்னியுங்கள் நேரமில்லை குருகுல வாசம் முடியவில்லை வணக்கம் வணக்கம் சுவாமி எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்க வந்தீர்கள் அல்லவா ஆமாம் என் மகள் ஜாதகத்தை குறித்து தந்த ஜோதிடர்கள் அவளை ஒரு சிறந்த ஜோதிடனுக்கே மனம் செய்து கொடுக்கும்படி சொல்லி இருக்கிறார்கள் மன்னிக்க வேண்டும் மறுக்க முடியாத காரணங்களால் இந்த விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது மலர்விழியின் அதிர்ஷ்டம் மலர்விழி ஐயா நிம்மதியற்ற உங்களை பார்த்த பிறகு எனக்கு தாங்கவில்லை
குரு இல்லறம் தொடங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தவுடன் உங்களிடம் வருகிறேன். தாங்கள் அதுவரை பொறுங்கள். மிக்க மகிழ்ச்சி. ஐயா, என் பெயர் மனமோகனன் என்பார். காஞ்சியில் பிறந்தவன். நல்ல குடும்பம், ஞாபகம் இருக்கட்டும். வணக்கம். வணக்கம். அழும் அழகுக்கு பலமான காவல் வேண்டும். மனித உருவில் வந்த விஷப்பூச்சியை காலிருந்தும் உதவாமல் பாம்பை போல் தவழ்ந்து தவழ்ந்து வந்த இடத்துக்கே போய்விடு. அம்மா, அம்மா, என் இதயத்தையே தாளாட்டும் கைகள் இந்த சொர்க்கத்தின் அரவணைப்பில். ஐயோ, நோயே மறந்து போகாதா? ஐயா, சற்று குணந்தானே? ரொம்ப மகிழ்ச்சி சுந்தரி. ஏனோ இந்த உறவு நெடுங்கால தொடர்பாக தெரிகிறது. அதனால் தானா உங்களிடம் எனக்கு நெருங்கி பழக கூச்சமே தோன்றவில்லை? எதனால்? இதுதான் கடந்த காலத்தின் நேச உறவு. நேசமா? இல்லை, அதை காட்டிலும் சிறப்பான சம்பந்தம் இருக்கிறது. இருந்தால் அது பாசமாய் இருக்க வேண்டும். பாசமா? என்னமோ, என்னமோ, எனக்கொன்றும் தெளிவாகவில்லை. மலர்விழி, நான் எத்தனை பாக்கியசாலி! மலர்விழி! அம்மா, இவர் எல்லாம் என் கண்ணால் கண்டேன். இவருக்கு என் பாராட்டு. என் பெயர் வல்லவன். சமயத்தில் புரிந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். இவள் உஜ்ஜயினியின் பிரபல வர்த்தகரான சொல்லம்மா அறிவழகன் என்பவருடைய மகள். என் வீட்டுக்கு வந்து விருந்தினராக இருக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டும், நான் துறவு நோன்பில் இருக்கிறேன். அது முடிந்தவுடனே நானே உங்கள் வீடு தேடி வருவேன். செல்லுங்கள். Thank you.
மந்தாகினி. வருக மகாபலி, வருக மகாபலி, வருக மகாபலி. பயங்கரா, 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 பயங்கரா. எங்கே நான் கொண்டு வரச் சொன்னவள்? எங்கே மலர்விழி? என்ன நடந்து விட்டதை சொல்லு. விமோசனம் பெறுக. நிமிர்ந்து நில். உன் ஜாக்கிரதை இந்தியமாந்தி. மகாபலிக்கு திட்டமிட்டிருந்த முகூர்த்தம் தவறி போனது உண்மையில் நல்லதல்ல. வரப்போகும் முகூர்த்தத்திலாவது மலர் விழியை எடுத்து வந்து மகாபலிக்கு அர்ப்பணிக்க வேண்டும். வா, நானே வருகிறேன். மாணவ மணிகளே, இன்றுடன் உங்கள் படிப்பும் பயிற்சியும் முடிந்தது. விடைபெறும் முன்னால் வாழ்க்கைக்கு தேவையா இருக்க வேண்டிய இரண்டொரு அறிவுரைகளை வழங்க விரும்புகிறேன். மனமோகனா, ஜோதிட கலையானது ஜனங்கள் மனதில் நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டிய கலையே தவிர பயத்தை, மூட வழக்கங்களை பரப்ப உதவக்கூடாது. நீ அறிந்த ஆயுத கலைகள் முறுக்கேறிய தோல், கொடியவரை அடக்கி நல்லவரை காக்க மட்டுமே உபயோகப்பட வேண்டும். தவறாக நீ நடந்தால் அனைத்தும் இழந்து விடுவாய். வல்லவா, தலை சிறந்த மந்திரவாதிகள் பற்களையும் நாக்கையும் ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டும். மந்திர சொல்லின் உச்சரிப்பு சரியில்லையானால் மந்திரங்கள் பலிக்கிறதில்லை. முக்கியமாக மந்திர வித்தைகளை சுயநலத்துக்காக நீ எந்த நிலையிலும் உபயோகிக்க கூடாது. வீட்டுக்கு திரும்புங்கள். ஒவ்வொருவரும் தக்க மனைவியை கைப்பிடித்து இல்லற வாழ்க்கையை ஏற்றி சந்தோஷமாக வாழுங்கள். ஜெய விக்ரமா. மனமோகனா, நாம் தொடங்கும் புதிய வாழ்க்கையில் மூவரும் வெவ்வேறாக பிரிந்துதான் வாழ வேண்டும். ஆனால் நமது நட்பு எப்போதும் இருக்கட்டும். எந்த ஒரு சோதனை வந்தாலும் நமது நெஞ்சங்கள் நேசத்துக்கு இலக்கணமாக விளங்கட்டும். ஆணையிட்டுச் சொல் ஜெய விக்ரமா. சத்தியமாக, மனப்பூர்வமாக. வாழ்க. ஜெய கணபைரவா. ஜெய ஜகதம்பா. பக்தனி, ஏற்றுக்கொள். கங்கை நீ. குமரி, மும்முறை உருமாறி வந்தேன். நான்காவது முறை உன்னை காக்க தவக்கோலத்தில் நானே வந்திருக்கிறேன். தாமதமே, புனிதமான பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு பூஜை அறைக்கு செல்க. 100,000 சாந்தி மந்திரம் ஜபம் செய்து மலர்விழியின் விதியை மாற்றி அமைத்து விடுகிறேன்.
குமரி, ஏற்றுக்கொள். இந்த விபூதி குங்குமமானால் உன் விதி என் கையில். விபூதியாகவே இருந்து விட்டால் நீ அவள் கையில். தெய்வம் கருணை புரிந்து விட்டது. இனிமேல் மலர் விழியின் ஆயுளை பற்றி கவலை இல்லை. குருதேவர் நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார். பயங்கரா குருதேவா, இதோ வந்து விட்டேன். விடி. என்ன இது? நித்ராஞ்சனம். இரவிலேயே அவள் இதை முகர்ந்தால் மூன்று நாழி மூர்ச்சையாக இருப்பாள். குகை கோயிலுக்கு அவளை கொண்டு வா, நான் வருமுறை காத்திரு. அப்படியே குருதேவா. வரவேண்டும், வரவேண்டும். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வாக்கு தவறாதவர் நீங்கள். குகை கோவிலுக்கு என்று சொன்னால் இங்கே எதற்கு வந்தாய்? அடி ஒன்று வைக்க ஆயிரம் தடைகள். அமைதியாக இருந்த வீட்டில் சூழ்நிலை மாறிவிட்டதால் சமயம் பார்த்து சாதிக்க வேண்டாமா? குருதேவர் இன்னும் தூங்கியிருக்க மாட்டார். வாருங்கள், அவரை தரிசனம் செய்து வரலாம். வருக, வருக, தடை இல்லை. ஞான கண்களுக்கு இப்போது நீங்கள் வந்தது தெரிந்துவிட்டது. ஏற்றுக்கொள். திட நம்பிக்கையுடன் உனக்கு வேண்டியதை கேட்டுக்கொள்ளலாம். கண்ணை மூடுங்கள். தடையில்லாமல் நினைத்ததெல்லாம் விருப்பப்படியே நடக்கட்டும்.
செல்லையா செல்லையா ஐயா செல்லையா ஐயா மாடியில் விருந்தினர் அறைக்கு இவரை அழைத்துக் கொண்டு போ சரியா வழி நடந்ததால் மிகவும் களைப்பாக இருப்பீர்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் முடிந்ததும் சந்திக்கலாம் வாங்கய்யா இது யாருடைய நகை இது மலர்விழி அம்மாது அம்மா 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 சின்னம்மா அம்மா சின்னம்மா தூங்கி இருப்பாங்க பெரிய ஆட்ட கொடுக்கலாம் வாங்க இதுதான் உங்க ஜாக்கிரதை நாளை மாமியார் வீடு போகிறவளுக்கு அஜாக்கிரதை கூடாது இனியும் அஜாக்கிரதையா இருந்தால் எப்படி அம்மா இன்று பொண்ணை காப்பாற்றிக் கொள்ள தெரியாதவளா நாளை புருஷனை காப்பாற்றிக் கொள்ள போகிறாய் காலம் வந்தால் கவனம் வரும் வந்து விட்டதம்மா மாப்பிள்ளையே உன்னை தேடி வந்து விட்டார் திறமை குணம் கல்வியில் யாரும் அவருக்கு ஈடே இல்லை யாரப்பா அது எதற்கம்மா இவ்வளவு அவசரம் யாரப்பா இன்னும் உன்னுடைய தாயார் பார்க்க வேண்டும் உன்னுடைய அண்ணன் பார்க்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் பார்த்த பிறகு நீயும் பார்த்த பிறகு யார் என்பது அப்போது புரிய போகிறது என்னிடம் சொல்ல தயங்கினால் எதற்காக வந்தீர்கள் நதிக்கு சென்று நீராடி விட்டு தலைவாரி பூச்சூடி உயர்ந்த உடை அணிந்து நகை அணிந்து மாப்பிள்ளையை சந்திக்க இந்த மலர் வெளி வர வேண்டும் ஐயா 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 யாரு ஓ நீங்களா வருக வருக எந்தாவது மறக்காமல் வந்தீர்களே குரு அருள் நோன்பு முடிந்து விட்டது இல்லற வாழ்க்கைக்கு அனுமதியும் கிடைத்து விட்டது மிகவும் மகிழ்ச்சி செல்லையா செல்லையா அம்மா இவர் விருந்தினர் அறையில் இருக்க ஏற்பாடு செய் அந்த அறை ஏற்கனவே இன்னொருவருக்கு ஏற்பாடாகிவிட்டது சரி அந்த நடு அறையில் இருக்கட்டும் நல்லது நீங்கள் வாருங்கள் மலர்விழி மலர்விழி நீ மகா பாக்கியசாலி ஆமா உடனே நதிக்கு போய் நீராடி பூச்சூடி கொண்டு உயர்ந்த ஆடைகளை அணிந்து
வந்திருக்கிறவரை சந்திப்பதற்கு வா, அபூர்வ அதிர்ஷ்டம். ஆச்சரியமா, ஏன் இப்படி நின்று விட்டாய்? எந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? வந்திருக்கிறவரை வரவேற்றவரே சொன்னார். ஏனம்மா இந்த திகைப்பு? எனக்கு இதை அப்பாவே சொல்லிவிட்டார். உனக்கு அப்பா சொன்னாரா? அவரே வந்து சொன்னாரா? ஏன், நீதான் வந்து சொல்லணுமா? அம்மா அம்மா அம்மா, சரி சீக்கிரம் வா. வாங்க. இதுதான் தங்கள் அறை. சரி. வல்லவன் தக்க வரன் என்று நீ விரும்புகிறாய், மனமோகனன் தகுந்தவர் என்று நான் விரும்புகிறேன். ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாததால் வந்தவர்கள் சும்மா இருக்கிறார்கள். இன்று இருவரும் ஒரே நாளில் நம் வீட்டுக்கு வருவார்கள் என்று யார் எதிர்பார்த்தார்கள்? நடந்தது நடந்து விட்டது, இனிமேல் நடப்பது என்ன? நாமே குழப்பம் அடைந்து விட்டால் வந்த இருவரும் சந்தித்து மேலும் குழம்பி விட்டார். ஆமாம், உண்மைதான். செல்லையா. ஐயா, வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு உபச்சாரங்கள் தனித்தனியாக நடக்கட்டும். உணவுகள் உபச்சரணைகள் அவரவர் இருக்கும் இடங்களுக்கே போகட்டும். நல்லதையா? வருங்க வருங்க. அப்பா, அந்த ஆபத்தில் என்னையும் மலர்விழியையும் காப்பாற்றிய மாவீரர் ஜெயவிக்ரமசேனர் இவர்தான். மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். வாருங்கள், இவருக்கு இருப்பிடம் ஏற்பாடு செய்து கொடுப்பா. வாருங்க. நீங்கள் போங்க. அப்பா, நமது மலர்விழிக்கு ஏற்றவர் தானாகவே வந்து சேர்ந்து விட்டார். கல்யாணத்திற்கு காலம் கைகூடி விட்டது. செல்லையா. ஐயா, அந்த மூன்றாவது அறையை இவருக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பா. நல்லதையா? அதிர்ஷ்டம் அது இஷ்டமாக அடிக்குதப்பா. கவலைப்படாதீர்கள், வீட்டிலே குருவின் பாதம் பட்ட மகிமைதான். ஒருவரை மிஞ்சிய ஒருவர் தக்கவராக மூவர் வந்திருக்கிறார்கள். நம் மகளின் பாக்கியமே பாக்கியம்தான். மலர்விழி, 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 ஒரு சந்தோஷ செய்தி. என்னண்ணா சந்தோஷ செய்தி? சொல்ல வந்தவன் சிலியாக நின்று விட்டாயே. நீங்கள் எல்லாம் நல்லவர் என்று தேர்ந்தெடுத்த அவர் ஒப்புக்கொள்வாரா என்றுதானே? என்ன விஷயத்தை சொல்வதற்கு முன்னாலேயே எல்லாம் நமது அகக்கண்களுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. ஆஹா, மகாத்மாவே, வணக்கம், வணக்கம். அவர் நம்மை ஒப்புக்கொள்ளாவிட்டால்? ஆஹா, இது மட்டும் இந்த மகாத்மாவின் அகக்கண்களுக்கு தெரியாது போய்விடலாமா? பெண்களின் மனதில் இருப்பது ஆண்களுக்கு எங்கே தெரிகிறது? பெண்ணுக்கு இது புரியவில்லையே. பெண்ணென்ற பிறவியே ஆண்களின் திமிரடக்கத்தானே. அதிலும் உன்னை போன்ற ரூபவதி பற்றி கேட்கணுமா? போ அண்ணா. அதோ பார், இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அங்கே விருந்தினர் அறையில். கேலியா? அடிக்க. ஆ,
குட்டியில் எல்லோரையும் மந்திரம் போட்டு மயக்கி காரியத்தை சாதித்து விட்டான். நான் சிந்திக்க தெரியாத முட்டாளா? அறிவற்றவனே, அந்த மந்திரவாதியின் எதிரில் நீ யார் என்பதை மறந்து போய்விட்டாய். ஆசான் எப்படியோ அப்படித்தானே சீடனும். விடுங்கள் குருதேவா. எனக்கு மாற்றானை பற்றிய புகழரை தேவையில்லை. எளிதான செயல்திறன், அதற்கு வேண்டியது சக்தி இல்லை, யுக்தி. போ, அவனை இடைவிடாமல் பின்தொடரு. சமயம் பார்த்து காரியத்தை நடத்த. அப்படியே குருதேவா. அப்பா, நான் பயந்து போயிட்டேன். பயந்து போகும் அளவுக்கு என்ன தவறு செய்தாய்? சும்மா இருடி. யாரடி அவர்? அவர்தான். அவர் யாரு? யாரு? யாரோ எவரோ பார்த்தால் தானே? யாரோ யாரோ வந்தவர் யாரோ அவரே இவரோ எவரு? யாரோ யாரோ வந்தவர் யாரோ அவரே
மலர்வேடி. மனமோகனா? நீங்களா? என்று வந்தீர்கள்? நலம்தானே? அன்றிலிருந்து இன்று உன்னை காணும் வரை நலமில்லை, இனி நலம்தான். என்னிடத்தில் உங்களுக்கு எத்தனை உரிமை? உன் தந்தை அழைப்புக்கிணங்க வந்திருக்கும் மாப்பிள்ளை நான், எனக்கு மாலை சூட்டப் போகும் மணமகள் நீ, இதுவே உரிமையை காட்டுகிறதே. எல்லை தாண்டுகிறீர்களே. மாங்கல்யம் கழுத்தில் விழும் வரையிலும் நான் கன்னிகை. இதோ பாருங்க, இவர் எப்படி துடிக்கிறார். என் இதயத்தில் இவரும் ஒன்று, நீங்களும் ஒன்று. நன்றாக சொன்னாய் மலர்விழி. ஓ வல்லவன், நீயும் இவள் சுயமரத்திற்குத்தான் வந்தாயா? மலர் ஒன்று, வண்டுகள் மூன்று. பாருங்க, மிகவும் மகிழ்ச்சி. அந்த காயத்தின் அடையாளம் கூட இல்லையே. மலர்விழி, உன் கைப்பட்டால் சஞ்சீவிக்கு சமம் அல்லவா? நம் இருவருக்கும் உள்ள பாசபந்தம் ஜெயவிக்ரமனுக்கும் மனமோகனனுக்கும் எப்படி தெரியும்? பாவம் பாவம், எனக்கு அவர்களும் உங்களை போல் நண்பர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. மலர்விழி, மலர்விழி, நீங்கள் மூவரும் தோழர்களா? தோழர்களா? உயிர் தோழர்கள், மேலும் ஒரே குருவிடத்தில் சீடர்கள். பொருத்திக்காக மூவர் போட்டியா? கடவுள் காதலை காப்பாற்றட்டும், வருகிறேன். மலர்விழி, மலர்விழியால் என்ன பிரயோஜனம்? மலர்விழி, தயவு செய்து மன்னியுங்கள். மலர்விழி, மலர்விழியை என்னிடமிருந்து பிரிக்க இறைவனாலும் ஆகாது. அதை ஆயிரம் கோயில்களிலே ஆணையிட்டு சொல்வேன். என் வாழ்வையை தியாகம் செய்ய துணிவேன், மலர்விழியின் உரிமையை மட்டும் தியாகம் செய்ய மாட்டேன். மலர்விழி என்னுடையவள், இந்த பிறவியில் இல்லை எந்த பிறவியிலும் சரி, நீங்கள் என்ன யாருமே அபகரிக்க முடியாது. கவலையே வேண்டாம், எல்லா தடைகளும் கண்டங்களும் நீங்கி தேவியின் பரிபூரண அருளால் உங்கள் மகள் தடைகளை தாண்டிவிட்டாள் என்பதில் ஐயமே இல்லை. தங்கள் வாக்கே எங்களுக்கு வேதவாக்கு ஆச்சாரியரே. எங்கள் மகளை மனமுடிக்க காத்திருப்போர் மூன்று பேர், அதில் ஒருவரை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதை பற்றிய கவலையே உங்களுக்கு வேண்டாம், அவளுக்கு ஏற்றவரன் அமையத்தான் போகிறது. நாளை காலை அந்த மூவருக்கும் யாம் ஒரு பல பரீட்சை வைத்துள்ளோம். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவனே உங்கள் மகளுக்கு ஏற்றவரன். நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. தங்கள் சித்தம் ஆச்சாரியரே. வாழ்த்துக்கள். சகல கலா வல்லவர்களாம், நாளை நடக்கப் போவது பல பரீட்சை அல்ல, அந்த மூவரின் குருதி சிந்தும் இறுதிப் படலம்.
அல்லவா? என் கையிலும் ஒரு பூ உள்ளது. மனமோகனா, தேவியின் பூஜைக்கு இன்னொரு பூவும் உள்ளது. கருணை உள்ளம் படைத்தவரே, மலர் விழிக்கு ஏற்ற கணவன் யார் என்பதை சொல்லுங்கள். பராக்கிரம வீரனே, இப்பரீட்சையில் மூவரும் வென்றுள்ளதால் இதற்கு ஒரே வழி. என்ன அது? மூவரில் இருவர் தங்கள் காதலை தியாகம் செய்வதுதான். இப்படி ஒரு கடின பரீட்சையில் வென்ற பிறகு நான் மலர் விழியை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. நான் தான் மலர் விழிக்கு ஏற்ற கணவன். எனக்காக இவர்கள் இருவரும் தியாகம் செய்யட்டும். அது முடியாது. உயிரை தியாகம் செய்தாலும் செய்வேன், மலர் விழியை ஒருபோதும் நான் விட்டுக் கொடுக்க
மலர்விழி, வந்து விட்டாயா? உன்னை நான் தனியாக சந்தித்து மனம் விட்டு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இவ்வளவு சுலபமாக நிறைவேறுகிறதே, இது கனவில்லையே? கனவன் நிஜந்தான். ஆனால் இதைத்தான் நான் உணர்கிறேன், என் பாசம் உங்கள் மூவரிடத்தும் சமமாகவே இருக்கிறது. நான் யாருக்கு உரியவள் என்று நிர்ணயிக்க தெரியவில்லை. விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். இல்லை, நான் விடமாட்டேன். எனக்கும் உனக்கும் மனப்பூர்வமான அன்பு இருப்பதை நீ ஒப்புக்கொள். என்னை நீ மாலையிடுவதாக வாக்களிக்கும் வரை நான் உன்னை விடமாட்டேன். விடுங்கள், இது பூஞ்சோலை, யாராவது வருவார்கள். உங்கள் ஆத்திரம் எனக்கு களங்கத்தை சுமத்தினால் உங்களுக்கு சந்தோஷமா? என் உயிரோவியமே வாழவா, மங்கள வாத்தியங்களே முழங்கு, ஆகாயத்தில் இருக்கும் தெய்வக்கரங்களே மலரெடுத்து எங்கள் மீது தூவுங்கள். நம் இருவரின் மனமேடை இந்த பூஞ்சோலைதான். மலர்விழி, 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 மலர்விழி. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கேளுங்கள். இந்த நிலையில் நம்மை இன்னொருவர் காண நேர்ந்தால் நான் மலர்விழி அல்ல, உங்கள் விரோதி. இது வாழ்வை தொடங்கும் கல்யாண மண்டபம் அல்ல, இதுதாட்டு மேடை. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். ஐயோ, இந்த கைகளை விட்ட பிறகு வல்லவனுக்கு வாழ்வியது. சரி, உன்னை நான் விடுவதற்கு முன்னால் ஒரு வார்த்தை. என் கையிலிருந்து உன் கை வேறுபடும் முன்னால் எனக்கு ஒரு சமாதானம் சொல்லத்தான் வேண்டும். இல்லை, காலச்சுவடியில் என் கதை இருக்காது. இதோ உயிர் என்ற உன் கையை உடல் என்ற என் கை தயக்கத்தோடு பிரிவதைப்பார். இருக்கும் பாசத்துக்கு என்றென்றும் துரோகம் செய்ய பரந்த அறிவும் படிப்பு திறமையும் முடிவெடுக்க முடியாத ஜாதகம். ஏழாம் இடத்தில் மூன்று உச்ச கிரகங்களின் பெருமை, அதனால் தான் இப்படி. மலர்விழி, மலர்விழி, மலர்விழி. பெரிய ஜோதிடர் தான் உமது ஜோதிட ஆராய்ச்சி இவ்வளவுதானா? மலர்விழியின் நினைவிலேயே இருக்கிறதாக நினைக்கிறேன். மலர்விழியை நான் அடைய முடியுமா? நீயே சொல்லு. கை பார்த்து எதிர்காலத்தை சொல்லுவீர்களே, உங்களுக்கே தெரியாதது வேடிக்கைதான். ஐயோ, எனக்கு இன்று பொறுமையும் இல்லை, தோல்வியை சந்திக்கும் துணிவும் இல்லை. தயவு செய்து நான் கேட்டதற்கு பதில் சொல். சொல்வதற்கு என்ன இருக்கிறது? மலர்விழி வல்லவனுக்கு வாக்கு கொடுத்து அவரையே மாலையிடுவதாக தீர்மானித்து விட்டாளே. வல்லவனுக்கா? மலர்விழி, ஐயோ, என்ன செய்தாய்? போ, வேகமாக நீர் கொண்டு வா. மலர்விழி, 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 என் ஆசி கனவுகளை எல்லாம் மண்ணாக்கி விட்டாயா? காஞ்சனா, காஞ்சனா, நீ சொல்வது நிஜமா? நிஜமாகவே மலர்விழி என்னை நிராகரித்து விட்டாளா?
கொடுமையே என்னை வேதனையால் வேக வைக்கத்தானா? ஆண்டவன் படைத்து என்னை பந்தாடுகிறான். காஞ்சனா, இன்று நீ சொன்னபடி மலர்விழியின் இதயம் மூடியிருந்தால்? மலர்விழி முழுமையாக நிராகரித்த பிறகுதானே இந்த பேச்சு. வல்லவனை காதலித்து முடிந்த பிறகு என்னை நிராகரித்ததாகத்தானே? முடிந்துவிட்ட பிறகா? இன்னும் முடியவில்லையே. அவள் விளையாட்டுக்காக சொல்லியிருக்கலாம் அல்லவா? உங்கள் வேதனையை பார்த்த பிறகு அவள் முடிவை மாற்றிக்கொள்ள கூடும் அல்லவா? மடிந்த ஆசைகளை குளிர்விட செய்கிறாயே காஞ்சனா. காஞ்சனா, எனது மனோவேதனை உனக்கு புரிகிறதா? மலர்விழியை அடையவில்லையானால் மரணத்தையாவது தழுவி என் வேதனையை மறக்கிறேன். ஓ, நான் அழிந்துவிட்டேன் என்ற இனிக்கும் செய்தியை அவளிடம் தெரிவித்துவிடு. மூடாதிரி கதவே! ஏ மலர்விழி, கதவை தர! ஏய், ஏன் இங்கே நிற்கிறாய்? மலர்விழி வருவாளா? இல்லை இல்லை, மலர்விழி இங்கே எதற்கு வருவாள்? பிறகு நீ இங்கே? நான் பவளவண்ணன் நிற்கிறாரே, அவர் அறையில் இருந்து சொல்லு. அவர் நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார், அவரை அங்கு விட்டு வருகிறேன். நான் பவளவண்ணனை தேடிக்கொண்டு இங்கு வந்தேன். ஐயோ, அவர் வீட்டில் இல்லை. வந்திருக்கும் நண்பர் பழைய நண்பர், அதனால்தான் அவர் அங்கே காத்திருக்கலாம். கொடியது தனிமை என்பார்களே. துணைக்கு நான் போய் பேசிக்கொண்டு தனிமையை கழிக்கிறதற்கு உதவி செய்கிறேன். பவளவண்ணனுக்கு பழைய நண்பர் என்றால் நானும் பழகிக் கொள்ள வேண்டியதுதானே? தடுத்தால் தப்பாக நினைப்பீர்கள். பாவம், உமக்கேன் தொந்தரவு? தொந்தரவு என்ன வந்தது? வேறு காரணங்களுக்காக நானும் காத்திருக்கிறேன். இன்று தோழர்களே பகைவர்களாகும் போது புதிய நண்பர்களும் தேவைதானே? நான் ஏன் குறுக்கிடுவது? உங்கள் இஷ்டம், அவர் இஷ்டம். வணக்கம். என் பெயர் ஜெய விக்ரமசேனன், நண்பரின் பெயர் வீர வசந்தன், பவளவண்ணனின் பழைய நண்பர். பலே, நானும் பவளவண்ணனின் நட்புக்குரியவன். அந்த முறையிலே என்னுடைய நேசக்கரங்களை நீட்ட வேண்டியதுதானே? எதிர்பாராத சந்திப்பு நட்பாக வளர்வதற்கு வணக்கம் தேவையில்லை, மனமாற தழுவிக் கொள்வதே சாலச் சிறந்தது. உனக்கு நட்புக்குரியவன் அல்ல, விரோதி. நிறுத்துங்கள். என்ன இது? ஏன் இப்படி இடி போன்ற குரலில் சிரித்து பயமுறுத்துகிறீர்கள்? நான் பார்க்கும் உன் மென்மை உருவத்தில் ஆண்மை குரல் ஒலிக்கவில்லையே. ஆண்களுக்குரிய ஆடைகளைத்தான் அங்கே காண்கிறேன். ஐயோ பாவம், அவசரப்படுகிறீர்கள். ஆண்களுக்குரிய நிமிர்ந்த நெஞ்சமும் நேர்கொண்ட பார்வையும் உள்ள இந்த சிங்கம் எதனாலோ மலர்விழியை மயக்கி மனம் செய்து கொள்ள முடியவில்லை. நாலாவதாக இன்று நானும் உங்களோடு போட்டி போட வந்திருக்கிறேன். இது சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. நீ என்னுடன் போட்டி போடுகிறாயா? ஓஹோ, வெறும் தோல் வலிமையால் எளியாரை அடிப்பது ஒரு திறமை என்று சொல்ல முடியுமா? உஜ்ஜயினி வீதியிலே நடை போடுகிற நாடோடி கும்பலை நீங்கள் பார்க்கவில்லை என்று தோன்றுகிறது. என்னது, என் வலிமையை நாடோடிகளுடன் ஒப்பிடுகிறாயா? உலக மாவீரனுக்கு இரும்பு மாலை போட்டு விட்டேன். மலர்விழியின் பாராட்டை பெற்று பரிசு வாங்குகிறேன். ஐயோ, கொஞ்சம் நில்லுங்கள்.
தயவு செய்து இதிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள். மரியாதையாக வந்த வழியே போய்விடுகிறேன். மலர்விழி, 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 மலர்விழி. ஐயோ, மலர் மாலையால் அலங்கரிக்க வேண்டிய கழுத்து இரும்பு கம்பியை மாட்டிய மூர்க்கன் இந்த கைகளை சுட்டு பொசுக்குகிறேன். ஐயோ, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எடுங்க, என் உயிர் மேல் ஆணை, எடுங்க. எனக்கு இந்த தண்டனை உகந்தது. இந்த கைகள் தானே உன்னை துன்புறுத்தியது, துடிக்க வைத்தது இந்த கைகள். ஒரே ஒரு பிரச்சனைக்கு மட்டும் பதில் கொடுத்து விடு, விட்டு விடுகிறேன். உன் உண்மையான காதல் மாலை எனக்குத்தானே? ஐயோ கடவுளே, எத்தனை சிக்கலான பிரச்சனை என்றால் என் எண்ணங்கள் கனவாக வேண்டியதா? நான் சொன்னேனா? இல்லையா என் கண்ணே? என்ன செய்வது தெரியவில்லையே. இல்லை தங்கம்மா, நமது சுயநலத்திற்காக யாரையுமே விட்டுக் கொடுக்க நான் தயாராக இல்லை. நீங்களும் தயாரா இல்லை, அவளும் ஒப்பவில்லை. இன்னும் சில தினங்களுக்குள் மனமாகாவிட்டால் அவளுக்கு மரணம் என்பது அவளுக்கு எங்கே தெரியும்? சரி, அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அவள் சாவதற்கு முன்பு நான் போய்விடுகிறேன். பிறகு நான் மட்டும் உயிர் வாழ்வேனா? என்ன இது, நமது வம்சமே அழிந்து போக வேண்டியதுதானா? சொல்லடி, சொல்லடி, முடிவு நீ சொல்லடி. சொல்லடி, சொல்லடி, முடிவு நீ சொல்லடி. சொல்லடி, சொல்லடி, முடிவு நீ சொல்லடி. வாழ்க்கை என்ற நாடகத்தில் மூன்று பேர்கள் உன் அருகில். வாழ்க்கை என்ற நாடகத்தில் மூன்று பேர்கள் உன் அருகில். நண்பன் யார், கணவன் யார், முடிவு நீ சொல்லடி. நண்பன் யார், கணவன் யார், முடிவு நீ சொல்லடி. சொல்லடி, அழகியே, 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 முடிவு என்ன சொல்லடி.
அழகியே அழகியே முடிவு என்ன சொல்லடி அன்று என் கண்ணோடு கண்கள் அன்று என் கண்ணோடு கண்கள் ஒன்றாக சேர்ந்ததாலே மயங்கினேன் மலர்விழி முடிவு நீ சொல்லடி 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 பக்தனிங்கே நான் ஒருவன் சொல்லடி சொல்லடி பக்தனிங்கே நான் ஒருவன் என் ஆசைகள் என் இன்பங்கள் என் ஆசைகள் என் இன்பங்கள் நீ வகுத்த பாதையிலே மலர்விழி மலர்விழி முடிவு நீ சொல்லடி 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 மலர்விழி மலர்விழி முடிவு நீ சொல்லடி சொல்லடி சோதனையை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு இல்லை மூன்று வீரர்களை பரிசோதித்து மூவரும் சமமானவர்கள் என்று முடிவு செய்து என்னை நீங்கள் குழப்பி விட்டீர்கள் யார் உரியவர் என்பதை நிச்சயிக்கும் திறமை எனக்கு இல்லை பொறுப்பும் சக்தியும் இல்லை தாங்களே எனக்கு வழிகாட்டுங்கள் என்னை இந்த வேதனையிலிருந்து மீட்க வழிகாட்டுங்கள் ஜகதம்ப ஜகதம்ப குமரி கலங்காமல் தேவியின் அனுக்கிரகம் உன்மேல் பரிபூர்ணமாய் இருக்கிறது இந்தா இது உனது நலங்காக்கும் சூடாமணி தாய்தான் அருள் செய்திருக்கிறாள் நடுநிசி வேளையிலே தனியாக உட்கார்ந்து யாருக்கும் தெரியாமல் இந்த மணியை உன் கையிலே வைத்துக் கொண்டு ஒரே சிந்தனையாக ஒரு நாழிகை நேரம் நீ தியானத்தில் இருந்தால் உனது குழப்பத்தை தெளிவாக்கும் பாதை தானாகவே தெரிந்துவிடும் ஆனால் அதுவரை இந்த மணியை நீ மறைவாக வைத்திருக்க வேண்டும் அடுத்தவருக்கு தெரிந்துவிட்டால் மணி கை நழுவி போய்விடும் ஜாக்கிரதை ஜகதம்ப ஜகதம்ப மெய்யடியார்களே வருகவர்கள் நமது சாந்தி வேள்வி இடையூறு இல்லாமல் நடந்து முடிந்து விட்டது நாம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நமது பிரச்சனை நல்லதே நடக்கும் நாளை சூரியோதய சமயத்தில் பிரச்சனைக்கு பதில் தானாகவே தெரியும் இனி யாரும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை நாம் வந்த காரியம் முடிந்தது ஜகதம்ப 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 ஜக நடுராத்திரி என்னிடம் வருவதே உன் கடைசி முடிவாகும் உன்
உம்மிடம் வருவதே கடைசி முடிவாகும். சலங்கையை கழற்றி. மணியிலிருந்து தோன்றும் கண்களை பின்தொடரு. எங்காவது இருப்பாள், வந்து விடுவாள். ஐயோ, ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிந்து போனதே இல்லையே. கால் சிலம்பு கழண்டு விழுந்திருக்கிறதை பாருங்க. என்னதான் நேர்ந்து விட்டதோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அப்பா, தங்கச்சி எங்கேயும் காணல? எங்கேயும் இல்லையா மலர்விழி? என் கண்ணே, எங்குதான் இருக்கிறாய்? என்ன நடந்தது? மலர்விழியை எங்கும் காணவில்லை. மெய்யாகவா? மனமோகனா? ஆறுட லக்னப்படி அவள் கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறாள். அம்மா, எனக்கு எதற்கு உபச்சாரம்? முதலில் என் கண்மணியை தேடி எப்படியாவது கொண்டு வாருங்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள். மூவுலகத்தில் எங்கிருந்தாலும் சரி, நான் போய் அவனை கொன்று மலர்விழியை அழைத்து வருகிறேன். ஜெய விக்ரமா, வா போகலாம். மலர்விழி இருக்கும் இடத்தை நான் காண்பிக்கிறேன். அறிவு ஆற்றலோடு மந்திர சக்தியும் வேண்டும். நானும் வருகிறேன், சேர்ந்தே போகலாம். வாருங்கள். வல்லவா, வல்லவா, என்ன நடந்தது? வெள்ள எழுந்து முதலில் என் கவலையை விடு. அவனை காப்பாற்று. அவன் குதிரை பயத்தால் மிரண்டு ஓடுகிறது. ஓடு.
இந்த இடம் உனக்கு பிடிக்கவில்லையா? சரி, இங்கிருந்து புறப்படலாம். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். மலர்விழி, மலர்விழி! வந்தீர்களா? நீயா? நீயே தானா? மலர்விழி. என்னப்பா ஏன் கனைக்கிறாய்? தன் அன்புக்கு குறுக்கே பழைய காதலி வந்திருக்கிறாளே என்று அசூயை. பழைய காதலி? மலர்விழி, இந்த பேச்சு நிஜமா? நிஜமோ பொய்யோ? அஞ்சி அஞ்சி நின்றால் ஆசை பிறக்குமா? பலே, ஆசை பிறக்குமா என்று கேட்கும் அளவிற்கு வந்து விட்டாயா? வல்லவனும் மனமோகனும் எங்கோ தப்பி போய் விட்டார்கள். அவர்களை தேடி போகலாம். வா. காதல் பாடத்தை கற்றுக் கொடுப்பார்களா? இயற்கை எழில் எதிரே இளம் குமரி, இந்த சமயத்திலும் தோழர்கள் நினைப்பு தான் வருகிறதா? கொஞ்சம் நினைப்பு வரவில்லையா? இருக்க வேண்டும். அவன் சுட்டி காட்டிய இடம் இதாகத்தான் இருக்க வேண்டும். மனமோகனா, 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 மனமோகனா! எந்த அபாயத்தில் அவன் சிக்கி இருக்கிறானோ? நெல் விடு என்னை! அந்த அப்பாவி என்ன ஆனானோ என்னமோ? ஜெயவிக்ரமா, இது மந்திரவாதியின் மாயக்கூகை. வலிமையினால் பிரயோஜனம் இல்லை. இதோ இது ரட்ச மாலை. இதை நீ அணிந்து கொண்டிருக்கும் வரை எந்த பூத சேஷ்டியும் உன்னை பாதிக்க முடியாது. ஆனால் ஆனால் இதன் மகிமை இழந்தால் இதற்கு காரணமாக நானும் இறந்து போவேன். வல்லவா, தோல்வி மனப்பான்மை வேண்டாம். தோல்வியும் வெற்றியும் தெய்வத்தின் கையில். இன்னும் தாமதிக்க வேண்டாம். நீ அந்த திசையில் தேடிப்போ, நான் இந்த திசையில் தேடிப்போகிறேன்.
மலர்விழி, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? உன்னைத்தான் மலர்விழி, 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 நான் தான் மனமோகனன். மலர்விழி, மலர்விழி. நீயா? நீ உனக்கு என் கட்டளை வேதவாக்கு. உங்கள் கட்டளையே வேதவாக்கு. உனக்கு மதயானை பலம் இருக்கிறது. வல்லவன் ஜெயவிக்ரமன் பழிவாங்க வந்தால் சபா அவர்கள் அழியத்தான் வேண்டும். உடனே அவர்களை கொலை செய்துவிடு. எங்கிருந்தாலும் தேடி கொண்டு விடு. குருதேவா, குருதேவா, வல்லவன் மகாமந்திரவாதி. வல்லவன் எனக்கு இருக்கும் ஒரே ஒரு தடை, அவனை முடிப்பதற்கு இவனை உருவாக்கினேன். அவன் செத்தான் ஜெயவிக்ரமன் ஆயுள் கணப்பொழுதில்.
நிர்மூலமாக்காவிட்டால் இவனுக்கு விமோச்சனமே இல்லை. அதுவரை இங்கேயே இருக்கட்டும். ஓம் சண்டிகா பயங்கரா. குருதேவா, மலர்விழியை பலிபீடத்திற்கு அழைத்துக் கொண்டு வா. கட்டளை குருதேவா. மலர்விழி, நீதான் செய்தது. கொடிய காபாலிகா, நீ வாழ்வதற்காக என்று நம்பியிருக்கின்ற கொடிய சக்திகள் எவ்வாறு செயலாற்றுகிறது? நல்லவர்களின் திறந்த இதயத்திலே அன்பு குறையவில்லை, ஆண்டவனும் தூங்கவில்லை. கொடிய வன்முறைகளை நீ விட்டு தபோபலத்தின் சக்தியின் முன்னால் பணிய வேண்டும். எங்கே உனது குட்டி தேவதைகளின் ஏவல் மந்திரங்களை இனி உச்சரி பார்க்கலாம். உலகத்தின் சாந்திக்காக நீ என்றைக்கும் அந்த மந்திரங்களை உச்சரிக்காமல் இருக்கச் செய்வது உத்தமல்ல. ஓம் சர்வாணி, ஓம் திவ்யஸ்வரூபிணி, ஓம் ஜெகன்மாயா, ஓம் ஜெகன் மாதா. ஓம்
Thank you.
தங்கம்மா
அவசரப்படாதே. அவளை தேடி கண்டுபிடிக்க போயிருக்கும் அந்த மூவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனால் இன்றே முடிவு நாள். இன்றைக்கு சரியாக மலர்விழிக்கு 16 வயது நிரம்புகிறது. திரும்பி விட்டால் நினைக்க முடியவில்லை. நான் வாழ முடியாது. கொடுங்க தங்கம்மா, கோப்பையை கொடுங்க. நான் சொல்வதை கேள் தங்கம்மா. தங்கம்மா கொடுங்க. அம்மா அம்மா, மலர்விழி மலர்விழி, அம்மா அந்தாலி அம்மா, தங்கச்சி பாமகளே, அம்மா கொஞ்ச நேரம் தாமதித்திருந்தா என்னை நீ பார்த்திருக்க முடியாது. அம்மா சரி, இன்றே நல்ல நாள், உன் திருமணம் நடந்தாக வேண்டும். மறைக்காமல் சொல், இந்த மூவரில் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியவர் யார்? ஐயோ கடவுளே, யார் என்று சொல்ல? அந்த காலபைரவனை கொன்ற ஜெயவிக்ரமனை சொல்வதா? அதற்கு முன்னால் அவன் பல்லை பிடுங்கி மந்திர சொல்லை உச்சரிக்காமல் செய்த வல்லவன் என்று சொல்வதா? இவர் இருவரையும் தன் மேதா சக்தியால் அந்த இடத்துக்கே அழைத்துச் சென்ற மனமோகனனை தான் சொல்வதா? அம்மா நான் யாரைத்தான் சொல்வேன்? நீயே பதில் சொல்ல வேண்டும். இன்று உனக்கு முறைப்படி கல்யாணம் ஆகாமல் இருந்தால் காத்திருக்கும் ஆபத்து உனக்கு தெரியாது. அதை நான் சொல்லிவிட்டால் மனம் மாறி நீயே மாலையிட சம்மதிப்பாய். சொல்லவா? வேண்டாம்மா, எனக்கே தெரியும். அம்மா, ஒரு சாதாரண பெண்ணின் வாழ்வுக்காக இரண்டு மகாமேதைகளை கொல்வதா? வேண்டாமா, வேண்டாம். இந்த மூவரின் நலமும் எனக்கு பெரிது. எனக்கு திருமணமா? மறந்து விடுங்கள், மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். மகளின் வாழ்வுக்காக ஆசைப்படும் பாச உணர்ச்சியை விட்டு நேர்மைக்காக ஆசைப்படுங்கள். மலர்விழி, மலர்விழி மகளே, மலர்விழி விஷத்தை அதிக்கொண்டே எடுக்க வேண்டும். நாம் ஏமாற்றப்பட்டோம். பாம்பு ரூபத்தில் வந்தவன் மாயாவி பயங்கரன். அவனை நான் கொன்றுவிட்டேன். ஐயோ, முடிவில் மலர்விழிக்கு பயங்கரனே யமனாக வந்தானா? ஐயோ ஐயோ, மலர்விழி என் செல்வமே. அறிவழகனே, மலர்விழிக்கும் எனக்கு விளங்காத இதய பாசம் இருக்கிறது. அதனாலேயே தன்னை பலியிட்டுக் கொண்டு என்னை வாழ வைத்தாள். அவளுடைய செத்த உடலையாவது தயவு செய்து என்னிடம் கொடுங்கள். என் கையாலேயே அவள் அந்திம கிரியைகளை நிறைவேற்றி என் அன்பின் நன்றி கடனை தீர்த்துக் கொள்கிறேன். மூடி மறைக்கவில்லை, இப்போது வெளிப்படையாக சொல்லுகிறேன். தேவையற்ற விரோத உணர்ச்சியை உருவாக்க வேண்டும். இனியாவது நிம்மதியாக இருக்க விடுங்கள். மூவருமே போய்விடுங்கள், போய்விடுங்கள். Thank you.
மலர் விழியின் உடல் எங்கே? மலர் விழியின் உடல் மறைந்து விட்டது. மலர் விழியின் உடல் மறைந்து விட்டது. மலர் விழி மனமோகனா, வல்லவன் எங்கே? வல்லவா, 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 வல்லவா! நான் கடமை முடித்து அவள் பாசத்தின் பந்தத்துக்கு நன்றி கடனாற்றினேன். மலர்விழி, 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 நான் பெருமையுடன் கற்ற கல்வியெல்லாம் பயனற்று போனது. மலர்விழி, தாழை குறித்து போன்ற உன் உடலில் என் பங்காக இதை விட்டுச் சென்றாயா? அழாதே விக்ரமா, பிரமையை விடு. இனி எங்கே இருக்கிறாள் மலர்விழி? இருக்கிறாள் இந்த சாம்பல், சாம்பலின் ஒவ்வொரு அணுவில். மலர்விழி, மலர்விழி! இல்லை, இல்லை, அவள் இறந்திருக்க கூடாது. முட்டாள் மனமோகனா, நீ முட்டாள். நான் முட்டாள் என்றால் குரு சாண்டில்யரும் ஒரு முட்டாள்தான். அவர் கற்றுக் கொடுத்த ஜோதிட சாஸ்திரமும் தப்பாக இருக்க வேண்டும். இல்லை, அவள் சாகவில்லை, மலர்விழி சாகவில்லை. பல்லவா, ஜெயவிக்ரமா, நான் கற்றாரை காணச் செல்கிறேன். ஞானியரை சந்தித்து வாதம் புரிவீர். ஜோதிட சாஸ்திரம் பொய்யாயிருக்க வேண்டும், இல்லையானால் மலர்விழி பிழைத்து வர வேண்டும். மலர்விழி பிழைத்து வர வேண்டும். எழுந்திரு விக்ரமா, எழுந்திரு. நீ தட்சிசீலத்திற்கு போ. நான் மலர்விழியின் அஸ்தியை கரைப்பதற்கு பிரயாகைக்கு போகிறேன். போங்கள், எல்லோரும் போங்கள், எல்லோரும் போங்கள். நான் இருக்கிறேன், மலர்விழி இருக்கிறாள். மயக்கமா மலர்விழி, வண்ணப் பைங்கிழி, நீ ஏன் வந்தாய், ஏன் சென்றாய்? படைக்கும் அவனிடம் போய் கேளடி. மயக்கமா மலர்விழி, வண்ணப் பைங்கிழி, நீ ஏன் வந்தாய், ஏன் சென்றாய்? படைக்கும் அவனிடம் போய் கேளடி. ஆசைகளை அவன் தருவான், ஆனால் அளவிடுவான். ஏன் என்று நான் கேட்க இல்லை இறைவனிங்கே. அரங்கத்திலே தன் முடிவை அறியும் மனிதன் யார்?
எனக்காக விரைந்தே வருவாயா மயக்கமா மலர்விழி வண்ண பைங்கிழி நீ ஏன் வந்தாய் ஏன் சென்றாய் படைக்கும் அவனிடம் போய் கேளடி வந்தவர்கள் போவதென்றான் ஆசைகள் எதற்காக பெண் என்று பொருத்தியைத்தான் படைத்தது எதற்காக இறைவனுக்கு பந்தமில்லை மூடுகிறான் திரையை இதயத்திலே காதல் வைத்தான் நான் பாடுகிறேன் மயக்கமா மலர்விழி வண்ண பைங்கிழி நீ ஏன் வந்தாய் ஏன் சென்றாய் படைக்கும் அவனிடம் போய் கேளடி இனி என் உயிர் இங்கேயே போகட்டும் என் சாம்பலும் இங்கேயே சிதற வேண்டும் உன் சாம்பலுடன் என் சாம்பலும் ஒன்றாக வேத விற்பன்னர்களே என்னை மனமோகனன் என்ற பெயரில் அழைப்பார்கள் காஞ்சி நகரைச் சேர்ந்தவன் எழுந்திரு இங்கு வந்த காரணம் சுவாமி நான் உயிருக்கும் மேலாக கருதிய பெண் அகால மரணம் அடைந்து விட்டாள் அவளை பிழைக்க வைக்கும் சக்தி உங்களிடம் இருப்பதாக சொன்னார்கள் நான் சஞ்சீவி மந்திர உபதேசத்துக்காக உங்களிடம் வந்திருக்கிறேன் அருள் புரிய வேண்டும் இறப்பவரெல்லாம் யாராவது ஒருவருக்கு அன்பிற்குரியவராகத்தான் இருப்பார்கள் அதற்காக மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது நடக்குமா ஆயுள் முடிந்து மரணம் என்றால் அதை வரவேற்கத்தான் வேண்டும் ஆனால் என் மலர்விழிக்கு நேர்ந்தது அகால மரணம் கொடிய மரணம் ஜோதிட சாஸ்திரத்தில் நான் சாண்டில்ய முனிவரின் சீடன் ஜோதிடத்தின்படி பார்த்தால் அவளுக்கு இப்போது சாவு இல்லை இந்த விளக்க உரை ஆய்வுக்குரியது சஞ்சீவினி உபதேசத்தை தாங்கக்கூடிய அளவு மன உறுதி உனக்கு இருக்கிறதா நிச்சயமா இருக்கிறது எப்படி நம்புவது ஆர்வத்தினால் துணிந்து உபதேசம் பெற்றால் அதன் விளைவுகள் எதிராகிவிடும் மகனே சஞ்சீவினி ஆசையை நீ விட்டுவிடு இல்லை தோல்வியுடன் திரும்புவதற்காக நான் வரவில்லை மன உறுதியை நிரூபிக்க தாங்கள் எந்த சோதனைக்குள்ளாக்கினாலும் செய்து முடிக்கிறேன் நாங்கள் தவசிகள் கொடுமையான பரீட்சைகளை சொல்லும் இதயம் எங்களுக்கு இல்லை இல்லையா இல்லை என்றால் என் மன உறுதியை இன்று நானே நிரூபிக்கிறேன் நானே சோதனையில் இறங்குகிறேன் என்ன சாதனை சிறந்த தியாகியப்பா நமது வேள்வியின் பலன் பெற்றோம் ஆம் நமது வேள்வியின் பயன் கைகூடி விட்டது சஞ்சீவி மந்திர உபதேசத்துக்கு தக்க சீடன் கிடைத்து விட்டான் மனமோகனா பரீட்சையில் நீயே வெற்றி பெற்றாய் பெருமையுடன் உனக்கு சஞ்சீவினியை உபதேசிக்கிறோம் கருணைக்கு நன்றி வாழ்த்துங்கள் விடு வேண்டாம் வேண்டாம் வல்லவா வேண்டாம்
ஜெயவிக்ரமா, இந்த புனித சாம்பலை நதியில் கலக்க வேண்டும். அத்துடன் மலர்விழியின் பிரமையை நீ விட்டுவிட வேண்டும். வல்லவா, 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 நாளை இறக்கப் போகும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுப்பா. இந்த சாம்பலே எனது மலர்விழி. ஜெயவிக்ரமா, வல்லவா, கேட்டு அடம் பிடிக்காதே, விடு. மாட்டேன், நான் தரமாட்டேன், கண்டிப்பாக நான் தரவே மாட்டேன். வல்லவா, நான் தரவே மாட்டேன். நீ தரத்தான் வேண்டும். வல்லவா, 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 ஜெயவிக்ரமா, மலர்விழி பிழைப்பாள். என்ன மனமோகனா, மீண்டும் மலர்விழியை காண்பேனா? கண்டிப்பாக, சஞ்சீவினி மந்திர சித்தி நான் பெற்று வந்திருக்கிறேன். என்ன, உனக்கு சஞ்சீவினி மந்திர சித்தி? பார், நடக்கிறதை எல்லாம் பார். ஜெயவிக்ரமா, அவள் புனித சாம்பலை கொடு. தெரியவில்லையா? ஓ, மூவரா? எதற்காக எல்லாரும் இத்தனை பரபரப்பாய் இருக்கிறீர்கள்? நான் வருடக்கணக்காக தூங்கிவிட்டேனா? இல்லை இல்லை மலர்விழி, அன்று நீ பாம்பு கடித்து இறந்து விட்டாய், இன்று நான் மந்திர சக்தியால் பிழைக்க வைத்தேன்.
நீ சஞ்சீவினி சித்தியை பெற்று வரும் வரையிலும் நானே இந்த புனித சாம்பலை காப்பாற்றி வந்தேன். அதனால் தான் இது நடக்க முடிந்தது. என்ன சுயநலம்? நான் இவள் செத்த உடலை வீட்டை விட்டு மாயமாக எடுத்து இங்கே சிதை மூட்டி சாம்பலாக்கியதால் தானே சாதிக்க முடிந்தது. ஐயோ, மீண்டும் பழைய பல்லவியா? பரமாத்மா, எங்கள் நால்வர் வாழ்க்கையிலே அதிர்ச்சிக்கு முடிவே இல்லையா? இருக்கு மலர்விழி, இருக்கு. இன்று சிந்தனைக்கு புலப்படாத மூவர் வாழ்க்கையின் உரிமை போருக்கு முடிவு ஒன்றே. என்ன அது? எங்கே? அறிவிலே முதிர்ந்த மேதை சக்கரவர்த்தி விக்ரமாதித்தரின் தீர்ப்புக்கு நம் விவகாரங்களை ஒப்படைத்தால்? விக்ரமாதித்தரா? விக்ரமாதித்தரா? விக்ரமாதித்தர் தான். சம்மதமா? சம்மதம். எனக்கும் சம்மதம். அச்சத்தை வென்றவரே, ஆண்மையின் விளக்கமே, உஜ்ஜயினி மகாகாளியின் வீர தலைமகனே, சிக்கலான பிரச்சனைகளையும் சீர்தூக்கி பார்க்கும் செம்மலே, வல்லமை மிக்க விக்ரமாதித்தரே, இப்போது உறவா, உரிமையா, உணர்ச்சி பிரச்சனையா ஒன்றும் விளங்கவில்லை. இந்த மூவரின் மகத்தான தோழமை உணர்வுக்கு பங்கம் வராமல் மலர் விழியை கைப்பிடிக்க உரிமை உள்ளவனை நிர்ணயித்து மன அமைதி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நீதிக்கலையில் முதிர்ந்தவர்களே, இதுவரையிலும் நடந்ததையெல்லாம் விவரமாக சபையில் விளக்கிவிட்டார். இந்த பிரச்சனையில் சபையோர் கூறுவது என்ன? மகா பிரபு, அறிவு, திறமை, ஆற்றல் முதலியவைகளில் வல்லவனுக்கும் விக்ரமனுக்கும் மனமோகனம் சமமல்ல. வல்லவனா ஜெயவிக்ரமனா யார் சிறந்தவர் என்பதில் தான் தீர்ப்பே இருக்கிறது. இல்லை பிரபு, மலர்விழியின் மரணத்தினால் வல்லவனும் ஜெயவிக்ரமனும் அவள் ஆசையை துறந்து விட்டார்கள். ஆனால் நம்பிக்கையை விட்டு விடாமல் சாதித்து மீண்டும் அவளை உயிர் பெற்று வர செய்தவன் மனமோகனன் தான். அதனால் மலர்விழியின் மனமாலைக்குரியவன் மனமோகனன் தான் என்று சொல்லிவிடுவதா? ஏன் கூடாது மன்னா? மனமோகனன் பெண்ணின் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீதியின் முன்னால் மனமோகனன் தான் தக்க வரன். இல்லை, மலர்விழிக்கு வல்லவனிடத்தில் பரிசுத்த அன்பு. அந்த அன்புக்கு என்றும் துரோகம் செய்வதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். முடிவில் அவளுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்தார். அதனால் வல்லவனே தக்கவரன். இல்லை, மனமோகனன். இல்லை, வல்லவன் தான். அமைதி, அமைதி. இதற்கு மன்னர் பிரானே தீர்ப்பளிக்க வேண்டும். அறிவழகரே, உங்கள் திருமகள் ஒரு ஒப்பற்ற மங்கையர் திலகம். அவள் வாசத்துக்குரிய இந்த மூவரும் சமமானவர்கள் தான். இதுவரையில் கேட்ட விளக்க உரைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் மலர்விழிக்கும் இந்த மூவருக்கும் சென்ற பிறவியில் ரத்தபந்தம் இருந்திருக்கத்தான் வேண்டும். அது ஒன்றினாலேயே அவர்களிடத்திலேயே தூய்மையான பாசம் வைத்திருக்கிறாள். அதன் வேகத்தில் அவளுக்கும் இவர்களுக்கும் இருக்கும் சென்ற பிறவிகளின் பந்தத்தை அறியாது அவளை கொடிய பரீட்சைக்கு ஈடுபடுத்தினார்கள். அவளும் கற்பு நெறி தவறாமல் பரிசுத்த கன்னியாய் இறந்து போனாள். இத்தகைய கற்புக்கரசிகளாலேயே மாதம் உமாறி பொழிந்து தேசம் செழிப்படைகிறது என்பது நமது எண்ணம். சபையோர்களே, இந்த மூவரிலும் மலர்விழிக்கு உரிய கணவனை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரும் முயற்சி. ஆயினும் அவர்களிடையே சென்ற பிறவியின் சம்பந்தம் தெரிந்துவிட்டால் எல்லோரும் ஏற்கும் தீர்ப்பு கிடைத்துவிடும். இவர்கள் தங்கள் தங்கள் நடத்தையினால், செய்கையினால் தங்கள் தங்கள் உரிமையை நிரூபித்து விட்டார்கள். அதனால் தான் தீர்ப்பளிப்பது எமக்கு எளிதாயிற்று. மரணமடைந்த மலர்விழிக்கு தீமூட்டி உத்தரக்கிரியைகளை எல்லாம் நடத்திய வல்லவனே கர்மங்களை செய்து தான் அவளுக்கு மகன் என்பதை உணர்த்தி விட்டார். மலர்விழிக்கு அவரிடத்தில் பரிசுத்தமான தாய் என்று வேறென்பல்ல. அடுத்தபடி சஞ்சீவினியை கற்றிய மலர்விழிக்கு மறுபிறவி கொடுத்த மனமோகனன் தான் அவளுக்கு தந்தை என்பதை நிரூபித்து விட்டார். மலர்விழிக்கு அவரிடத்தில் இருந்தது அப்பா என்ற அன்பு காதல் அல்ல. தன் உயிரையே பணயமாக வைத்து காபாலிகனிடத்திலிருந்து அவளை காப்பாற்றியவர் ஜெயவிக்ரமன். தன் சாம்பலுடன் அவள் சாம்பலும் கலந்துவிட வேண்டும் என்று தவம் இருந்த ஜெயவிக்ரமன் தானே மலர்விழிக்கு எல்லா பிறவிகளிலும் கணவன் என்பதை நிரூபித்து காட்டினார். மலர்விழிக்கு இவரிடத்தில் தான் காதல். அதனால் இந்த பிறவியிலும் மலர்விழிக்கு ஜெயவிக்ரமன் தான் மாலையிடத்தக்கவர். இதுதான் நீதி,
இதுதான் தர்மம். மன்னர் விக்ரமாதித்தர்! ஆய்!